ஹாய் ஹலோ வணக்கம். மனைவி ஐஸ்வர்யாவை பிரிய முடிவு செய்திருப்பதா நடிகர் தனுஷ் வந்து அறிவிச்சிருக்காரு. தனுஷோட இந்த திடீர் முடிவு ரஜினி குடும்பத்தினரை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகினர் எல்லாத்தையுமே அதிர்ச்சியில் உரைய வச்சிருக்கு. தென்னிந்திய திரையுலக பிரபலங்கள் பலரும் அடுத்தடுத்து விவாகரத்தை அறிவிச்சுட்டு வராங்க. அதுக்கு என்ன காரணம்னு புரியாமல் ரசிகர்கள் எல்லாமே குழம்பி போயிட்டு இருக்காங்க. நாக சைத்தன்யா, சமந்தா, இசையமைப்பாளர் இமான் எல்லாருமே சமீபத்தில் விவாகரத்தை அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிய போகிறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. பிரபல டிரெக்டரான கஸ்தூரி ராஜாவோட இளைய மகனான தனுஷ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யாவை 2004 வருஷம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு யாத்ரா, லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகன்கள் இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து பல படங்களை டைரக்ட் செஞ்சுட்டு வராங்க. கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட்னு சொல்லிட்டு பல படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு தனுஷ். சமீபத்தில் கர்ணன் படத்துக்காக இவர் தேசிய விருதும் பெற்றாரு. தனுஷ் தற்போது பார்த்தோன்னா ரஜினி வீட்டுக்கு பக்கத்திலே போயஸ் கார்டன்ல மிக பிரம்மாண்டமான வீடு ஒன்றும் கட்டிட்டு வராரு. விரைவில் இந்த வீட்டோட கிரகப்பிரதேசம் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக தன்னோட மனைவியை பிரிய போறதா தனுஷ் வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இதே தகவலை ஐஸ்வர்யாவும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இதனால ரசிகர்கள், திரையுலகினர் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவங்களோட இந்த திடீர் பிரிவுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. தனுஷ் வெளியிட்ட அறிக்கையில 18 ஆண்டுகளா நண்பர்களா, தம்பதியா, பெற்றோரா, நலம் விரும்பிகளா ரெண்டு பேருமே இருந்தும் இந்த பயணம் வந்து வீட்டு கொடுத்தல், புரிதல், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்தது. இன்னைக்கு ரெண்டு பேருமே பிரிவதா முடிவு செஞ்சிருக்கும். ஐஸ்வர்யாவும் நானும் தம்பதிகளா இருக்கிறதுல இருந்து பிரிவதா முடிவு செஞ்சிருக்கும். எங்களோட முடிவு மதிச்சு எங்களோட தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சொல்லிட்டு தனுஷ் வந்து குறிப்பிட்டு இருக்காரு. ரஜினியோட இளைய மகள் சௌந்தர்ய ரஜினிகாந்தோட முதல் திருமணமும் தோல்வி அடைஞ்சிச்சு. இதே போன்ற சில பிரச்சனைகளையும் அவங்களும் சந்திச்சாங்க. முதல் கணவன் கிட்ட இருந்து விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறமா சௌந்தர்யாவுக்கு ரீசெண்டா 2வது திருமணம் நடந்துச்சு. இப்போ மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் தன்னோட கணவர் தனுஷை பிரிய உள்ளதால ரஜினி குடும்பத்தினர் வந்து சோகத்திலையும் அதிர்ச்சியிலேயே இருக்காங்க.